வணக்கம். அரசியல் சார்ந்து நம்ம மூடு பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சிவா. இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. 10.5% இடஒதுக்கீடு தொடர்பாக மீண்டும் ஒரு சட்டத்தை ஈட்டணும் அப்படின்னு கோரிக்கை வைத்து தான் அவர் வெளில வந்து செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? பட்டாளி மக்களுக்கு டீமே போயிருக்கிறாங்க. இளைஞரணி தலைவர் அன்புமணி போயிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் நண்பர் வடிவேல் ராவணன் போயிருக்கிறாரு. அந்த அம்மையார் கேண்டிடேட்டான நாங்களே திலகபாமா அவங்க போயிருக்காங்க. ஜிகே மணி. ஸோ அந்த கட்சி அந்த டீமே போய் தான் அதை நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுக்கு. வேற எந்த கோரிக்கை எதுவும் கொடுத்துருப்பாங்க எப்படியும் அது நமக்கு வெளிப்படையாக சொல்லலை. நிச்சயமாக ஏதாவது கோரிக்கை ஏதாவது ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. இதில் அன்புமணி வந்து வன்னியர் இதை இது பண்ணால் யாருக்கும் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. இதில் வந்து என்ன பிரச்சனைனா 20 எப்படி பிரிக்கணுங்கிறது தான் என்பவர்களுக்கு கருத்து. நாம் பொதுவாக சிந்திக்கக்கூடியவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாகவே சிந்திப்போம், எல்லாத்துக்காகவும் சிந்திப்போம். அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக வன்னியர்களுக்கு மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்டினரியான ஒரு அன்புமணி ராமதாஸ். அப்படி இருக்கும்போது அவர் ஹீஸ் கன்சர்ன்ட் அபவுட் வன்னியர் ரிசர்வேஷன் ஒன்லி. ஸோ அதை கொடுக்கறனால யாருக்கும் பாதிப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச புள்ளிவரங்களை பார்த்தா வன்னியர் இடஒதுக்கீடு வந்து மற்றவங்களை பாதிக்கும் மாதிரி தோணலை. ஆனால் 20 சரியாக பிரிக்கலன்னா மற்றவங்களை பாதிக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படுறோம். பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய நம்ம, எல்லாருக்கும் பேசக்கூடிய நம்ம, அதை பற்றி ஒட்டு மொத்தமாக பிரிக்கிறது யாருக்கும் பாதகம் இல்லாமல் 25% எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னா 10-8, 13-10.5. ஆனால் அதை நான் என்றைக்குமே அதிர்ச்சிட்டு இருக்கேன். அன்புமணி தான் அறியாமையிலும் தெரியாமலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய 4 ஜால்ரா கோஷ்டிகள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு என்ன மறைமுகமாக விமர்சனம் பண்ணார். அது அவருக்கு அதில் என்லைட்டன் ஆகலை. அது வேணால் என்லைட்டன் பண்ணி விட்டுறலாம் அவரை. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ கிறிஸ்டல் கிளியராக நம்ம என்ன சொல்கிறோம்னா 10-8 80% வன்னியர்களுக்கு 13-10.5 நியாயம். அதே மாதிரி அந்த ஈக்குவல் ஃபைட்டிங் கெப்பாசிட்டி உள்ளவங்கள அதுக்குள்ளே போடணும். ஹெவியாக அபோவ் ஆவரேஜ் பைட்டிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களையும் பிலோ ஆவரேஜ் பைட்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒன்றா போட்டுக்கிட்டு சமூக நீதி மண் பெரியார் மண் ஊன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது வந்து அரசியல் அதிகாரம் உள்ள ஜாதிகள் வந்து பரவலாக வாழக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் இந்த மாதிரி மீனவர் முக்குவர் பரதராஜகுல மீனவர் பரதவர் இந்த மாதிரி பட்ட மீனவ சமூக மக்களை இந்த மாதிரி பரவலாக வாழக்கூடிய சமூக மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை தான். இல்லை 10.5% இடஒதுக்கீடு 1 இயர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசலன்னு சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? கொடுக்கணும். அதே வேளையில் அது வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர்களுக்கும் அவங்களுக்கு எண்ணிக்கை தக்கணும். அவங்கெல்லாம் ஒரு 10% இருக்கிறாங்க. வன்னியர் பிரமலைக்கல்லர் மறவர் தவிர்த்து மற்ற ஜாதிகள் வந்து ஒரு 10% இருக்கிறாங்க. அவங்களுக்கும் 8% வரக்கூடிய அளவுக்கு இது பிரிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. எடப்பாடி இப்படி பிரிக்காமல் பண்ணனால தான் எடப்பாடி கிட்ட நான் இதில் முரண்பட்டேன், கடுமையாக விமர்சனம் பண்ணேன், செம்மலை விமர்சனம் பண்ணேன். அவர் ஏதோ வன்னியருக்கு எதிராக பேசுகிறன்னு சகோதரர் செம்மலை நினச்சிக்கிட்டாரு. அவர் புரியாமல் தான், அன்புமணிக்கே புரியலையே, லெஸ் இன்ஃபார்ம்டாலாம் இருக்கிறாரு. அப்போ ஒரு விவாதத்தில் வந்து சகோதர செம்மலை போன்றவங்களாம் உடனே எப்படி அதை புரிஞ்சுக்கிடுவாங்க? ஸோ அவங்கள்ட்ட நான் அதை விலைக்கு சொன்னேன். அதுக்கு பிறகு சகோதர செம்மலை புரிஞ்சுக்கிட்டார். நான் வந்து எந்த புள்ளியில் சொல்கிறேங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டார். அவராலும் அந்த புள்ளியை வந்து உடனே பேச முடியாத ஒரு சூழலில் அவர் இருந்தார். காரணம், அரசியல் அதிகாரம் உள்ள ஜாதிகள் மட்டும்தான் இங்கே நன்மை அடைய முடியும். அரசியல் அதிகாரம் இல்லாத 10% இருக்கக்கூடிய இந்த பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிய ஜாதிகளுக்கு இங்கே வந்து அல்வா பட்டைநாமம் சாத்துறது சூரத்தாங்க உடைப்பாங்க. இவங்க எதையுமே எடுக்க முடியாமல் இந்த சமூகங்கள் போகக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாதுங்கிறத நான் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு வர்றேன். ஸோ அதுதான் என்னோட பார்வையாக, பறந்துபட்ட பார்வையாக, எல்லாருக்குமான சமூக நீதிக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏக்கம் நடத்தலை, பட் அங்கே ஒரு டீம் இருக்கும், பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நெட்ஒர்க் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வரலனாலும் கூட எங்களுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சமூகங்கள்லேருந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது. இந்த சமூகங்களுக்காக எங்கள் கோரிக்கை நாங்கள் தமிழக முதல்வர் முன்னாடி வைக்கிறோம். அன்புமணி எப்படி வன்னியர்களுக்காக வைக்கிறாரோ நாங்கள் வன்னியர் உட்பட எல்லா சமூகத்துக்காகவும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். மீண்டும் புரிஞ்சுக்கிடுங்க, வன்னியர் உட்பட எல்லா சமூகத்துக்காகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சு ஒரு ஃபார்முலாவை சொல்லி நாங்கள் பண்ணோம். 10-8 ஒரு 4 பிரிங்க, எல்லாத்துக்கும் அந்த விதாச்சாரப்படி கிடக்கக்கூடிய அளவுக்கு அதை செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் இது வைக்கிறோம். உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கு சட்டமன்ற தேர்தலில் சீமான் முன்னிறுத்தி சீமான் இமேஜில் ஒரு 7% வந்ததுன்னா பெருமளவில் போட்டது இந்த எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகங்கள் தான். அதில் அந்த 2%க்குள்ளே இருந்த கோவை செட்டியார், இசைவேளாளர், தெலுங்கு பதி செட்டி இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள்லாம் வந்து திமுக கழகத்துக்கு போட்டாங்க. மற்ற இந்த 7% இடஒதுக்கீடு கொடுத்தனால தான் சீமானுக்கு அதிகமான ஓட்டுகள் வந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து அதை ஓட்டு திமுக வரலன்றீங்க. திமுக வந்துன்னு சொல்கிறேன், ஒரு
திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் தான் போச்சு. நாம் தமிழர் 7% வந்தது ஒரு இடத்துல பரவலாக அடர்த்தியாக வரல. பரவலாக வந்ததுன்னா பரவலாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்கள் வந்து எடப்பாடி பண்ண அநீதிக்கு எதிராக நாம் தமிழரை ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்டாலினையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நான் ஏன் சொல்கிறோம்னா இந்த சமூகங்களுக்கும் அரசியல் இருக்குங்கிறத தான் சொல்ல வர்றேன். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சி வன்னியர்களுக்காக ஃபைட் பண்ணுறாங்க, 5 MLA வச்சுருக்காங்க, ஒரு ராஜ்யசபா வச்சுருக்காங்க, வன்னியர் இடஒதுக்கீடுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் சீமானே ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக தான் பேசுகிறாரு, அதை நான் மறுக்க வரல அவரை. பட் அவருக்கு வந்து இந்த சமூகங்கள் மத்தியில் அவர் மீது ஒரு பார்வை இருக்குது. ஸோ அந்த பார்வையின் அடிப்படையில் தான் அவருக்கு 7% கிடைச்சிது. எடப்பாடி பண்ண தப்புக்கு தான் ஸ்டாலினுக்கும் இந்த மக்கள் வந்து போட்டாங்க. இது கண்ணுக்கு தெரியாத ஓட்டு. கண்ணுக்கு தெரிஞ்ச ஓட்டுகளை தான் பலரும் வாதம் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத ஓட்டுங்கிறத நான் இதை பதிவு பண்ணுறேன். இதை ஆய்ந்து முடிவெடுக்க வேண்டியது வந்து நியாயத்தின்பாலும் முடிவெடுக்கணும். அரசியல் ரீதியாகவும் இந்த சமூகங்களுக்கு வந்து ஸ்டாலின் நன்மை பயக்கலன்னா அது நாம் தமிழர் பின்னாடி போயிருங்கிறத திராவிட கருத்தியலாளர்களும் பொதுவாக ரொம்ப நுணுக்கமான அரசியல் அறிவு உள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை புரிவாருன்னு நான் கருதுறேன். நான் என்னன்னா இந்த மக்களுக்கு ஏதாவது யார் வெளுத்தா என்ன அரிசி வெளுக்குன்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. இல்லை நீங்கள் எந்த டேட்டா அடிப்படையில் நாம் தமிழருக்கு போகுன்னு சொல்கிறீங்க? நாம் தமிழர் 7% வந்தது இந்த மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்தது. சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதிகள் ஜாதியாக உணராமல் தமிழன்னு உணர்வாங்க. பாஜக தனிச்சுன்னா இந்துன்னு உணர்ந்து போடுவாங்க. அந்த டேட்டா எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் ஊரில் எப்படி பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, எப்படி போடுவாங்கங்கிறதெல்லாம் புள்ளி விவரங்கள் நமக்கு தெரியும். இந்த இது உங்கள் ஊர் டேட்டா வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு நிச்சயமாக நாம் தமிழர் டேட்டா நான் பார்த்து தான் சொல்கிறேன். பரவலாக தான் அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. ஒரு தொகுதியில் அடர்த்தியாலாம் அவங்களுக்கு ஓட்டு விடலை. ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து அவங்கள அரவணைச்சிட்டு ஓட்டு விடலை. வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட தமிழ் ஜாதிகள் பரவலாக இருக்கிறவங்க தான் தமிழக உணர்வில் அவங்க வாக்கு கிடைச்சது. அதே இதில் இந்துங்கிற உணர்வில் பாஜக தனிச்சு நின்றாலும் கிடைக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. அது எடப்பாடி அந்த அநீதி பண்ணும்போது அந்த அநீதியை நான் வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் உங்கள்கிட்ட கூட தேர்தலுக்கு முன்னாடி சொன்னேன், எல்லா தொலைக்காட்சியிலும் சொன்னேன், அந்த அநீதி பண்ணிட்டார் எடப்பாடி, சமூகநீதி சூறையாடிட்டார், பன்னீர்செல்வத்துக்கு பயந்து பண்ணிட்டாருங்கிறது நான் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது வந்து அது வந்து அந்த தாக்கம் வந்து திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் சாதகமாக வந்தது. நிச்சயமாக திமுகவுக்கு அது ஒரு பெரிய சாதகமாக வந்துங்கிறதும் உண்மை. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுக கழகம் வந்து 2021 ஆட்சிக்கு வர்றது. இந்த 10% உள்ள அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அநீதி இழைக்கப்பட்ட ஜாதிகள் வந்து திமுக கழகத்துக்கும் ஆதரவாக இருந்தது, நாம் தமிழருக்கு வாக்கு வங்கி அதை உயர்றதுக்கு காரணமாக இருந்துங்கிறது வெளிப்படையான உண்மை. இதை வந்து முடிவெடுக்க வேண்டியது வந்து ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் இதை முடிவெடுக்கணும். நான் வந்து என் கருத்தை சொல்கிறேன், துக்ளக் ரமேஷ் ஒரு கருத்தை சொல்லுவார், அவர் சொல்ல தான் கரெக்ட் கரெக்டுன்னு ஆதாரம் இல்லாமல் தரம் இல்லாமல் பொய்யா ஒரு யாரையா சந்திச்சுட்டு அவங்களுக்காக பேசக்கூடிய இதுவும் பலர் இருக்கிறாங்க. அது ஒரு தரப்பாக போகும். பட் நான் சொல்கிறது தரவுகளோட சொல்கிறேன், 7% அல்லது நாம் தமிழருக்கு வர வாய்ப்பு இல்லை. திமுக கழகத்துக்கு இது வந்து யார் யாரெல்லாம் அந்த ஜாதியை சந்திச்சிருந்தவங்கள்லாம் திமுக கழகத்தை சந்தித்து ஆதரவு கொடுத்தாங்கிறதெல்லாம் திமுக கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஸோ இந்த 10% மக்கள் உரிய பிரதிநிதித்துவம் பெறாத மக்கள் 10க்கு 8 வரணும், 8% அவங்க வரணும் 20%. ஆனால் அவங்க வர்றது ரொம்ப குறைவாக தான் வர்றாங்க. குறிப்பாக அந்த 2.5% இருக்கக்கூடிய தெலுங்கு பட்டிச்செட்டி இசை வேளாளர் குயவர் குயவர் கூட முழுமையாக வரல, இவங்க ஓரளவு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த 7% இருக்கிற அந்த 7% சீர்மரை வீரர் மட்டும்தான் இருக்காங்கிற மாதிரி சில அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறது வேதனையாக இருக்குது. தெரிஞ்சிட்டு பேசுங்க, எந்த ஜாதிக்கும் ஒரு அநீதி பண்ணாண்டாம், எல்லா ஜாதிக்குமே ஒரு நியாயத்தை பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் அரசியல் ரீதியாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண நினச்சி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதா நினச்சி பொய்யா சொல்லாண்டாங்கிறதா நான் கேட்குறேன். இதில் உள்ள சமூகங்கள் வந்து என்கிட்ட டேட்டா இருக்குது, நான் டேட்டாவை காட்டி கொடுக்குறேன். அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி வண்ணார்கள் பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, மருத்துவர்கள் அதாவது மங்களா மருத்துவர் நாவிதர் சமுதாயம் அந்த சகோதரர்களோட பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, குயவர்கள் சமுதாயத்தோட பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, மீனவர் சமுதாயத்தோட பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, அம்பலக்காரர்கள் அந்த முத்திரை சமுதாயத்தில் ஒரு பிரிவு அவங்க பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, வலையர் சமூகத்தோட பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, தொட்டிய நாயக்கர் பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, ஊராளி கவுண்டர் பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது, வேட்டுவ கவுண்டர் பாப்புலேஷன் என்கிட்ட இருக்குது. இந்த சமூகங்களோட பாப்புலேஷன் எல்லாம் அம்பாசங்கர் கமிஷன்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. கலசம் எழுதிய சமூக நீதி மலர்ல அது மிக அதை தெளிவாட்டு அவர் சமூக நீதிக்காக கலசம் ஆணையத்துக்கு ஒரு ஆதரவாளர் அந்த புக் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக், அவரும் வந்து தெளிவாக அதை கம்பைல் பண்ணி போட்டிருக்கிறாரு. இந்த டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது. இவங்க 20, 21, 19, 20 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களில் ஒவ்வொரு சமூகங்கள் எவ்வளவு கிடைச்சிக்கிற டீட்டெயிலும் என்கிட்ட இருக்குது, தெளிவாக இருக்குது. அந்த புள்ளி வரத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். பட் இந்த புள்ளி வரத்தை டிரான்ஸ்பரண்டாக தமிழக அரசு வெளிப்படுத்தி எல்லாத்துக்கும் நியாயத்தை பண்ணணுங்கிறதா நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 10% வரக்கூடிய இந்த வன்னியர் பிரமலை கிள்ளர் மறவர் இல்லாத ஜாதிகளுக்கும் 8% வரக்கூடிய அளவுக்கு பண்ணணும். அதே மாதிரி பிரமலை கிள்ளர் மறவர்களுக்கும் அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன இதை பண்ணணும். இதுதான் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி பண்ணுனா நம்ம கிடைக்கக்கூடிய சமூக நீதி. ஆனால் அம்பாசங்கர் கமிஷன் எண்ணிக்கையே மறவர் பிரமலை கிள்ளர் போன்ற சமூகங்கள் ஏற்றுக்கல. அதையும் நம்ம அவங்களோட நியாயத்தையும் பேசணும், மறவர் பிரமலை கிள்ளர் நியாயத்தையும் நம்ம பேசணும். அவங்க வந்து இன்னைக்குள்ள லெவலில் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையை அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா சீர்மரபினர் மறவர்களோட எண்ணிக்கையே அம்பாசங்கர் கமிஷன் வந்து 1% குறைவாக நியர்லி 1% தான் சொல்கிறாப்புல.
பிரமலைக்கல்லரோட பாப்புலேஷன் 0.7% தான் அவங்க சொல்றாங்க. அப்படி ஆனால் அது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட டேட்டா. எஸ் நான் வந்து நியாயமா நடக்கணும்னு தான் சொன்னேன், டிரான்ஸ்பரன்ட் நடக்குதான் சொன்னேன். இப்படி தான் நடக்கணும்னு சொல்லியோ, இந்த வழியில தான் நடக்கணும்னு சொல்லியோ நான் எதையும் சொல்லலையே. உண்மையான சமூக நீதிக்காக, பாசிட்டிவ் சமூக நீதிக்காக எல்லா சமூகத்திற்காகவும் போராடக்கூடியவங்க. பிரமலைக்கல்லருக்கும் மறவருக்கும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, வன்னியர்களுக்கு சி வி சண்முகம் இருக்கிறாப்புல, கே பி முனிசாமி இருக்கிறாப்புல, எடப்பாடி பழனிசாமி இப்போ அவரும் களத்துக்குள்ளே வந்திருக்கிறாப்புல, இவர் துரைமுருகன் இருக்கிறாப்புல, ஸ்டாலின் இருக்கிறாப்புல, இவர் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் இருக்கிறாருங்கிறதா நம்பிக்கையின் அடிப்படையில் முதல்வரை நாம் அணுகிறோம். இவர் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாப்புல. பட் இந்த மன்னார் நாவிதர் குயவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக யாரும் இல்லை, ஜாதி சங்க தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் தொடர்பிலே என் கூட ஒரு கூட்டமைப்பாட்டு வந்து நிறைய மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த சமூக சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தொடர்ந்து காண்டாக்டில் இருக்காங்க. மன்னார்கள் காண்டாக்டில் இருக்காங்க, வலையர்கள் காண்டாக்டில் இருக்காங்க, அம்பல முத்துராஜாக்கள் காண்டாக்டில் இருக்காங்க, தொட்டிய நாயக்கர் காண்டாக்டில் இருக்காங்க, வீட்டு கவுண்டர் தம்பி ராஜ் கவுண்டர் தொடர்ந்து காண்டாக்டில் இருந்துட்டு இருக்காப்புல. இப்படி நிறைய பேர் இந்த மற்ற மாரி செல்வம் இவங்கெல்லாம் பேர சொல்லலை, இப்படி மணிகண்டன் எல்லாருமே வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தொடர்பில் இருக்காங்க. பட் அரசியல் ரீதியான அதிகாரம் வந்து பன்னீர்செல்வத்தை தான் இருக்குது. அதை வச்சு அவர் எடப்பாடியை வந்து இப்படி செயல்படுங்கன்னு இந்த விஷயத்தில் இல்லைன்னா ஓட்டு பாதிச்சிடும் விட்டேனா பாருன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் தென் மாவட்ட அரசியலில் வந்து எடப்பாடியை வந்து ஈல்டாகக்கூடிய அளவுக்கு பணிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு பன்னீர்செல்வம் வந்து டைம்ஸ் டிக்டேட் பண்ணார். எடப்பாடி அதுக்கு அடிபணிஞ்சு போனாருங்கிறது வரலாறு, அதை நான் இன்றைக்கி சொல்லலை. அது அன்னைக்கு அவர் செய்த போதே நான் அதை வந்து என்னோட கருத்தை வந்து இந்த சூறையாடலை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து வாலிஸ் இந்த கோர்ட் ஆஃப் டிஎம்கே பிரசிடண்ட் எம் கே ஸ்டாலின் அவர் வந்து காஸ்ட் நியூட்ரல், எல்லா ஜாதிக்கும் பொதுவானவர், இத்தனைக்கும் அவர் ஜாதிக்குள்ள பாதிப்பு கூட எடப்பாடி துணிஞ்சு பர்பஸாக வேணுமென்னே செய்தது கூட அதை பற்றி அவர் பொருட்படுத்தலை. ஆனால் பொதுவான ஒரு நியாயம் நடக்கணுங்கிற ஒரு ஒரு சமநீதி பார்வையோட மு க ஸ்டாலின் அவர் செயல்படுறாரு. அந்த செயல்பாட்டை அவர் முழுமையாக செயல்படுவார், எல்லாத்துக்கும் நியாயத்தை வழங்குவார்னு தான் நான் அவரை பார்க்குறேனே தவிர, அன்புமணி வந்துட்டாருங்கிறனால அவர் வந்து மற்றவங்களுக்கு நீதி வழங்குறதுல தவற மாட்டாருங்கிறது தான் என்னோட கருத்தை நான் முன் வைக்கிறேன். இதில் அம்பாசங்கர் கமிஷன் படி பிரித்தா 10 கேட்டுன்னு பிரிக்கணும், அல்லது டைரெக்டாக ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு போக வேண்டியதுதான். 10 கேட்டுன்னு பிரித்தா பிரமலைக்கல்லருக்கும் மறவருக்கும் 1.5% கூட கிடைக்காது. அவங்க வரக்கூடிய ஒரு குரூப்பில் ஒரு அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணால் மறவரோட வைட்டிங் கெப்பாசிட்டி 200 இருக்குது, பிரமலைக்க கலரோட வைட்டிங் கெப்பாசிட்டி 95 இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அதற்கு தக்க ஒரு குரூப்புக்குள்ள அவங்கள நம்ம அவங்கள சேர்த்தோம்னா அவங்களோட வாய்ப்பு வந்து அந்த எண்ணிக்கை தக்கன பார்த்தீங்கன்னா 1.5%ங்கிற லெவலில் தான் அவங்க வாய்ப்பு இருக்கும். அப்போ அது வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படும் போது அவங்க அம்பாசங்கர் கமிஷன் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பே தவறு, அம்பாசங்கர் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது தவறு, அதை வந்து குமரியானந்த் எழுத்தாரு, ஜான் வின்சென்ட் எழுத்தாரு, ஆண்டித்தேவர் எழுத்தாரு, இந்தியன் வங்கி கோபாலகிருஷ்ணன் யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் எழுத்தாரு, இவர் உடையார் சமூகத்தை சேர்ந்த வி சாமிநாதன் எழுத்தாரு, முத்திரை சமூகத்தை சேர்ந்த குல செல்லையா எழுத்தாரு, கிறிஸ்தவ நாடான ஜான் வின்சென்ட் எழுத்தாரு, அண்ணன் நெடுமாறன் அவர்கள் எழுத்தாங்க. இப்படி வந்து அந்த அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையை வந்து இந்த ஜாதி சங்க அந்த உறுப்பினராக இருந்த சவுந்தரா கைலாசம் விழால கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த அம்மையார் எழுத்தாங்க. ஸோ இவங்கள்லாம் வந்து அதை எதிர்த்தாங்கிறது முன் வச்சு அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்த சமூகங்கள் வந்து கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை, அதை மறுக்க முடியாது. அதை எடப்பாடி எடுத்தங்க உழுத்தணி பண்ணி சில மிரட்டல்களுக்கு அடிபணிந்து பண்ணி கோர்ட் அதை அடிச்சுட்டு குவான்டிஃபைடு டேட்டாஸ் இல்லைங்கிறத அடிச்சுட்டு இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அவசர கதிலையும் நிறைவேற்றினால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இதே கருத்தை தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க, அவசர கதிலையும் நிறைவேற்றினால தான் இந்த சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, திமுக அரசு சரியான வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடலை, மூத்த வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடலை அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நிச்சயமாக இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக சிறப்பாக வாதாடினாட்டு இன்னைக்கு பாமக தரப்பினரே அதை சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி இதை சொல்கிறாருன்னா, எடப்பாடியை பொறுத்தவரை அவர் என்ன நம்புறாருன்னா, பத்தரை கொடுத்த தன் பக்கம்தான் வன்னியர் நிற்பாங்கன்னு அவர் உறுதியாக நம்பிட்டாரு. 93,000 ஓட்டு எடப்பாடியில் நின்றுச்சுன்னா டைரெக்டாக வன்னியர்கள் தனக்கு போட்டதாக நம்புறாரு, வன்னியர்களின் ஆதரவாளராட்டு தான் உருவானதாக நம்புறாரு. மன்னார் நாவிதர் இசைவேளாளர் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் ஊராளி கவுண்டர் வேட்டுவ கவுண்டர் இவங்களுக்கெல்லாம் எடப்பாடி அநீதி பண்ணிட்டாருங்கிறத சொல்லக்கூடிய நான் தான். வன்னியர் அவர் மேலே பத்துதலாக இருக்காருங்கிற உண்மையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கும். உண்மையை சொல்கிறோம், காலி ஸ்பேடு ஸ்பேடுன்னு அந்த உண்மையை சொல்கிறோம். எடப்பாடி அதை நம்புறாரு. அதனால தான் ராமதாஸ் என்னமே வன்னியர்
ஓட்டுக்கு தனக்கு பெரிய மேட்டர் இல்லை, நீ காலையில் ஒரு கூட்டணி போவார், சாயங்காலம் ஒரு ஒன்றை பேசுவார், மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர், அவரை பற்றி பிரச்சனை இல்லை, அவர் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு, திமுக கூட்டணியில் அவர் சேர்ந்தா சேர்ந்துட்டு போட்டுங்கிற மாதிரி அசால்ட்டாக டாக்டர் ராமதாஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் வந்துட்டாரு. அப்புறம் இந்த விஷயத்தில் வன்னியர் ஓட்ட இவர் சி வி சண்முகம் வீரபாண்டிய ஆர்மத்தோட பவர்ஃபுல் வன்னியர் லீடராக நிற்பாருன்னு சி வி சண்முகத்தை எதிர்பார்க்கிறாரு. கே பி முனுசாமி என் நண்பர் தான், அவர் ஒரு பவர்ஃபுல் வன்னியர் லீடர் தான், எல்லாரும் சசிகலா அம்மையாரை கண்டு அரசியல் பண்ணதுக்கு அச்சப்பட்டு இருக்கும்போது கரெக்டாக உறுதியாக பொலிட்டிக்ஸ் பண்ணி ஜெயித்தவர் கே பி முனுசாமி. வீரமணி அவரும் ஒரு பவர்ஃபுல் வன்னியராக இருக்கிறாரு. அன்பழகன் தர்மபுரி அவர் பாமக பலகீனப்படுத்தி இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுக 24% மட்டுமே எடுத்த உள்ளாட்சி தேர்தலில் தர்மபுரி மாவட்டத்தில் பாமக பலகீனப்படுத்தி வன்னியர்களை ஸ்ட்ரெங்க் வன்னியர்களை அதிமுகவை ஸ்ட்ரெங்க்தன் படுத்தினவருங்கிறத நிரூபிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாட்டு அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறாங்க. ஸோ இன்னும் பல வன்னியர்கள் இந்த இவர் தெற்கோவில் ஒருத்தருக்கு எதிராக கூட வன்னியர் மாவட்ட செயலாளரை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பதிலெல்லாம் சொன்னார். ஸோ பாண்டியன் அவரெல்லாம் வச்சு தான் சொன்னார். இந்த மாதிரி வந்து பெரும்பாலான வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறாங்க. அதிமுகவில் அவங்கள லோக்கல்லையும் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அவரை வச்சு வன்னியர் ஓட்டுகளை பார்த்துக்குவோம். ராமதாஸை வச்சு நம்ம 19 தோத்துட்டோம், 21 தோத்துட்டோம், என்னமோ ஒரு திமுக சைடு சேர்ந்தாருன்னா நல்லதுங்கிற ஒரு ஆசையில் எடப்பாடி தன்னோட நபர்களை பண்ணும்போது வன்னியர்களுக்கு நான் நல்லா தான் செய்தேன், ஸ்டாலின் சரியாக செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் மேலே எடப்பாடி அரசியல் ரீதியாக வைக்கிறார். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 8 காரணங்கள் சொல்லியிருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 7 காரணங்களை நிராகரிச்சுட்டு ஒரே ஒரு காரணம் தான் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, சரியான தரவுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழக அரசு நினைத்தால் ஒரே வாரத்தில் தரவுகள் எடுக்கலாம், அதுக்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு வாரத்தில் சரியான டேட்டாவை எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். அந்த டேட்டா வந்து அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையை பின்பற்றி உள்ள டேட்டாவாக தான் இருக்க முடியும். அப்போ மீண்டும் அதில் வந்து அம்பாசங்கர் கமிஷனில் வந்து மறவர்கள் சீர்மரபினர் எம்பிசி மறவர் வந்து 1% கீழே வருது, இது பிரமலைக்கல்லர் வந்து 0.7% வருது. இதை ரெண்டு சமூகங்களும் ஏற்றுக்குவாங்களா? இந்த ரெண்டு சமூகத்தையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அதிமுக நிற்குமா? அந்த ரெண்டு ஜாதிக்காகவே அதிமுக களத்துக்குள்ளே இறங்கிட மாட்டாங்களா? பன்னீர்செல்வம் இறங்கிட மாட்டாரா? அவர் 50% அந்த கட்சிக்கு ஓனர்ஷிப்பை வச்சுட்டு இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் பாப்பாத்தி அசைக்க முடியாதுலாம் அவங்க ஜாதியோட ஒரு தன்மையை திராவிட இயக்கத்தில் சட்டமன்றத்தில் சொல்லும்போது, என் கட்சி என் ஜாதி எல்லாரும் அடிமையாக இருங்க, கல்ல இருக்கக்கூடிய நாடார்களை சேர சோழ பாண்டியர்னாலும் ஆமாம் ஆமான்னு எல்லாரும் அடிமையாக இருங்கன்னு ஜெயலலிதா நின்ற மாதிரி தானே இன்றைக்கி 50% ஓனர்ஷிப்பை வச்சுருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர் கையில் அதிகாரம் வந்துட்டு அந்த பெரிய கட்சியோட பவரில் வந்து 50% அவர்கிட்ட இருக்கும்போது வந்து அவர் பிரமலைக்கல்லருக்கும் மரபருக்கும் வந்து பாப்புலேஷன் வந்து 1.25% தான், அவங்கள வந்து ஒரு 2.5% ஒரு தொகுப்பில் வச்சா போதுங்கிறத பன்னீர்செல்வம் ஒத்துக்குவாரா? அவர் வந்து அதற்கு எதிரான அரசியல் நகர்வுகளை தானே செய்வார். ஸோ இந்த பிரச்சனைகளும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. அப்போ அவங்க அந்த சூழ்நிலையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாசங்கர் கமிஷன் அந்த அறிக்கையே தவறு, அவர் வன்னியர், அவர் வந்து வெள்ளாளக்கவுண்டருக்கு எதிராட்டு நாடார்களை ரெண்டாவது கம்யூனிட்டி வச்சாங்க, தங்களுக்கு எதிரியும் நண்பருமா இல்லாத நாடார்களை ரெண்டாவது இடம்னு சொல்லிட்டு தங்களுக்கு போட்டியாளராக தங்கள் பகுதியில் சேலம் தருமபுரியில் வாழக்கூடிய வெள்ளாளக்கவுண்டர் எண்ணிக்கையை குறைச்சி காட்டினார் அம்பாசங்கர்னு கோவைச்செழியனே சொன்னார். அப்போ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை எடுத்து தான் அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், எங்களுக்கு அநீதிங்கிற மாதிரி அந்த சமுதாயம் பிரமலைக்கல்லர் மறவர் அதாவது சீர்மரபினர் மறவர் 1.7% தான் இருக்காங்க அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி. அவங்களுக்காக மற்ற முக்கியத்துவர்களும் களத்துக்குள்ளே வந்து தங்கள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி களமிறங்கி போராடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின் இதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டாலினுக்கு இருக்குது. நியாயமாக ஸ்டாலின் நடுநிலையோடு எல்லாத்தையும் எதிர்கொண்டு கரெக்டாக பண்ணுவாருங்கிற பார்வை தான் எனக்கு இருக்குது. பட் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுல வந்து நம்ம இதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கும். ஏன்னா யாருக்கும் பாமகவில் பாதிப்பு வராதுங்கிறது அன்புமணி சொல்கிறாருன்னு அதை வரவேற்கிறேன், அது நல்ல விஷயம். அது நம்ம அன்புமணியை நான் பல விஷயங்களில் விமர்சிப்பேன், அவர் தேர்தல் இதில் தோல்வி அடையிறதுக்கான வியூகங்களை வகுப்போம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் நல்லதை கரெக்டானது ஒருத்தர் சொன்னால் அதையும் நியாயமாக வரவேற்கணுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு நடுநிலையான பார்வையாக இருக்கும். வன்னியர்களால் யாருக்கும் பாதிப்பு வராதுங்கிறத அன்புமணி சொல்கிறத நான் வரவேற்கிறேன். அதே வேளையில் வன்னார் நாவிதர் குயவருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு அதை என்ஷூர் பண்ணுறதுக்கோ அது சம்பந்தமாக பேசுகிறதுக்கோ அன்புமணி தயார் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கூட 50% அதிகாரத்தோட பன்னீர்செல்வம் பவர்ஃபுல்லாக இருக்கார், அதிமுக கூட்டணி ஆப்ஷனையே இல்லாமல் முழுக்க இல்லாமல் பண்ணிவிடுவார். ஓரளவு அதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தாலும் முழுக்க முழுக்க அதை இல்லாமல் பண்ணிவிடுவார் பன்னீர்செல்வங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் அன்புமணிக்கு இருக்கிறனால தான் இன்னைக்கு தம்பி ஸ்டாலின்னும் ஸ்டாலினை தொடர்ந்து பார்த்தாலும் கூட இந்த ஆப்ஷனையும் முழுமையாக 100% இரும்பு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, எடப்பாடி லாபம் இல்லைன்னு நம்மளை மாறி மாறி போகக்கூடிய விமர்சித்தாங்க கூட அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து போய் போகக்கூடிய அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடிய பாமக
இந்த இடத்துக்குள்ளே நம்ம மற்ற வன்னியரை தாண்டி மற்ற விஷயங்களை நியாயத்தை பேசணும்னா பன்னீர்செல்வம் நமக்கு 50% அதிமுக கை வச்சு அதிமுக உரிமையை வச்சிருக்கக்கூடியவர் நம்மளை வந்து கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுவாருங்கிறத அவங்க யோசிக்கிறாப்பில் ஸ்டாலினை பொறுத்தளவில் எல்லாருக்கும் நியாயமாக கரெக்டாக பண்ணணும், அரசியல் ரீதியாகட்டும் தனக்கு லாபம் வரக்கூடிய அளவுக்கு பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருப்பார். காரணம் திமுக தலைவர் 20% பிரித்தது நியாயம் நல்லது, நான் 50 உள்ள பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவன் தான், பட் அதை பிரித்தது நியாயங்கிறத நான் ஜாதி கடந்து நான் சிந்திக்கக்கூடியவன், அதை பாராட்டக்கூடியவன். அதுக்காக தான் நான் ராமதாஸ் கூட சேர்ந்து பாடுபட்டேன். ராமதாஸுக்கு மனச்சாட்சிக்கு அது தெரியும், அது எப்படி எவ்வளோ நியாயத்துக்காக நான் பாடுபட்டேன்ங்கிற அந்த 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 உண்மை. அப்படி இருக்கும்போது வந்து திமுக தலைவர் வந்து அதை கொடுத்துக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் ஒரு அரசியல் சக்தியாட்டம் ஆயிட்டாரு. இடஒதுக்கீடு பலனும் 3-4 அன்னைக்கு வந்த வன்னியர்கள் இன்னைக்கு 13-4 வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான நல்ல சுவையான சூப்பரான அவுட்ஸ்டாண்டிங் மாம்பழத்தை கருணாநிதி கொடுத்தவர் அன்னைக்கு அழுகின மாம்பழம்னு சொல்லி 6% ஓட்டுக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட அரசியல் இதையே முறியடிச்சு டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் சக்தி ஆயிட்டாரு. அந்த வகையில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களோட தவறுகளையும் இன்னைக்கு பாடம் படிச்சு தான் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை விட முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பாமக டீல் பண்ணதில் உயர்ந்து நின்று 24 எம்பிக்களோட பெரிய சக்தியாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிற்கிறாரு. 77 பிறகு இந்த மாதிரிப்பட்ட ஒரு வெற்றியை முக ஸ்டாலின் பெற்ற வெற்றியை அவரோட தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெறலைங்கிறது வரலாறு. அப்போ கருணாநிதி மாதிரிப்பட்ட தவறுகளுக்கு ஆளாகாமல் கருணாநிதி நியாயத்தை பண்ணார், ஸ்டாலின் நியாயத்தையும் பண்ணணும், அந்த தவறுகளுக்கு ஆளாகாமல் அதனால் நஷ்டம் வராத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்ராக்டாக சூப்பராக பண்ணுவாருங்கிறத நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்து நம்ம உறுதியாக நம்புகிறோம். அந்த இதில் நாம் குறிப்பிடக்கூடிய நம்ம யாருக்காக நம்ம டீம் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நெட்ஒர்க்கு பேசுகிறோமோ அந்த வன்னியர் மறவர் பிரமலைக்கலர் அல்லாத சமூகங்களுக்கும் அதை செய்யணும்னு ஐயா வைகுண்டர் வழியில் ஒரு ஐயா தாண்டிங்க நாடாரின் ஒரு சீட நாட்டு நான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்னோடய கோரிக்கை நான் வைக்கிறேன். அதே போல் திமுக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக செய்திகள் வந்து சமீப காலமாக அதிகமானது. இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களே வெளிப்படையாக சொல்லிட்டாரு இடஒதுக்கீடு தொடர்பாக பேசணும்னு சொல்லிட்டு, கூட்டணி தொடர்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி தொடர்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஸ்டாலின் வந்து 2019 வெற்றி பெற்று நிற்கிறாரு, வடக்கை வந்து ஸ்வீப் பண்ணிட்டார், 20 சீட்டு ஸ்வீப் பண்ணிட்டார். திருமாவளவனுக்கு ஒரு சீட்டும் ரவிக்குமார் கூட உதயசூரியனில் தான் ஒரு சீட்டு கொடுத்தாரு. ஸ்டாலினோட அந்த வெற்றிங்கிறது துறைமுருகன் போன்றவர்களோட ஜாதிய எண்ணத்தோடு கூட கருத்துக்களை தூர தூக்கி போட்டு குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு முற்போக்கு இயக்கத்தில் பிற்போக்குத்தனமாக பேசின சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் என்ற துறைமுருகனுக்கெல்லாம் நீங்கள் பேசுறது கட்சிக்கு லாபம் இல்லைங்கிற மிஸ்டர் துறைமுருகன் இங்கே மூத்த தலைவர் தான் பேசுறது கட்சிக்கு லாபம் இல்லைங்கிற இடத்துல காட்டி திருமாவளவனை பயன்படுத்தி 20 சீட்டையும் ஸ்வீப் போயிட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்வீப் பண்ணிடுவாருங்கிறத நான் கருத்தை சொன்னேன். 7 தொகுதியிலுமே உதயசூரியனை நிறுத்தி ஸ்டாலின் வந்து பெரிய வெற்றியை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியோட உயர்ந்து நின்றுட்டார். அதை நான் தான் திமுகலேருந்து யாரும் சொல்றதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் முதல்வராக வரதுக்கு முன்னாடியே 19 நான் அதை பதிவு பண்ணிட்டேன். அடுத்தபடியாக வந்து இப்போ 2021 ஸ்டாலின் வந்து தனி ஆட்சி வர்றதுக்கு 2006 திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து மெஜாரிட்டி வராமல் போன ஒரு சூழ்நிலையில் என்னென்ன இடர்பாடுகள் வந்ததுன்னே தெரியும். காங்கிரஸுக்கே 16 சீட்டு கொட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு உருவாச்சுங்கிறதும் தெரியும். ஆனால் இன்னைக்கு தனி ஆட்சியில் ஸ்டாலின் வர்றதுக்கு காரணம் வெற்றி பெறான திருமாவளவனுக்கு வெறும் 6 சீட்டு கொடுத்து வடக்கை வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் பெரிய அளவுக்கு திமுக இருந்தது தான் காரணம். சேலம் தருமபுரி மட்டும்தான் பாமகவில் ஒரு பிரச்சனை. அந்த சேலம் தருமபுரி பிரச்சனை கூட இன்னைக்கு எடப்பாடிக்கும் ராமதாசுக்கும் நல்ல உறவு இல்லாதனால மீண்டும் அவர் அங்கே சேர முடியுமாங்கிறது வந்து ஒரு குவஸ்டின் மார்க் தான். பாஜக சேர்க்க நினைக்கும், மோடி பிரதமராக வரணும்னு நினைக்கிறவங்கலாம் ஏதோ கொஞ்சம் சீட்டுக்காவது எடப்பாடி ராமதாசை சேர்க்கட்டுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ராமதாசை விட மோடி பிரதமராங்கிறலாம் முழுமையான நோக்கங்கிறாலும் வெளிப்படையாக சொல்ல போனால் அந்த ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் போகக்கூடியவங்க சேர்க்க நினைப்பாங்க. அப்படி சேர்க்க நினைச்சாலும் பாமகவுக்கு யூட்டிலிட்டி என்னன்னா எடப்பாடி எந்த அளவுக்கு பாமகவுக்கு எருமை மரியாதை கொடுப்பாரு, உண்மையிலே பாமகவுக்கு மரியாதை கொடுத்து அதை டீல் பண்ணணும்னா அவங்க மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற விமர்சனத்தை எடப்பாடி வச்சிருப்பாரா? அவர் வச்சிருக்க மாட்டார் இல்லையா? அப்போ சோ வந்து பாமகவுக்கு பார்கெனிங் பவர் எடப்பாடி கிட்டே பெரிய அளவில் இல்லை. எடப்பாடி கிட்ட சேர்ந்தாலும் பாராளுமன்றத்தில் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க திமுக. சட்டமன்றத்தில் சேலம் தருமபுரி மட்டும்தான் பிரச்சனை, தனிச்சு நிற்கும் போது அந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ நீங்க ஸ்டாலின் என்ன விரும்புவாருன்னா பாமக தனிச்சு நின்னா பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் விரும்புவாரு. கூட்டணியை வந்து ஸ்டாலின் விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் 10 கேட்டு நான் சொல்றது கரெக்டா வரணும்னு தான் சொல்லுவேன். எனக்கு எந்த கட்சியை பிடிக்கும் எந்த கட்சி பிடிக்காதுங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன். அதே வேளையில மோடி பிரதமராக வர்றதுக்கு இங்க சில சீட்டுகள் வரணுங்கிற ஆசை எனக்கு உண்டு. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் நான் போறேங்கிறதே நான் வெளிப்படையா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதையும் நான் மறைச்சி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பட் ஸ்டாலினோட பார்வை வந்து பாமக வந்து தனிச்சு நிற்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளையில் எடப்பாடி கூட போனாலும் கூட எடப்பாடி ஸ்டாலினை வந்து பெரிய எடப்பாடி வந்து பாமக வந்து பெரிய அளவு டீல் பண்ண மாட்டார். அப்படி டீல் பண்ண போகாத போது எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரோ
அதற்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். அவர் வெற்றி பெறா வந்து திருமாவளவன் தான் இருக்கிறாரு. திருமாவளவனை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அது வந்து எடப்பாடி இழந்த ஷெடியூல் காஸ்ட் ஹோட்டல்லாம் திருமாவளவன் மூலமாக மீண்டும் கன்சாலிடேட் ஆகிட்டுன்னா அது பழைய பொசிஷனுக்கு போயிடும், நமக்கு தோல்வி விளையும் வந்துடும். வெற்றி பெறா திருமாவளவன் நமக்கு 2009 ஹெல்ப் பண்ணார், 2019 ஹெல்ப் பண்ணார், 2021 ஹெல்ப் பண்ணார். திராவிட இயக்க தலைவரும் சீர்திருத்தவாதியும் முற்போக்கு எண்ணம் கொண்டவரும் ஐயா துரைமுருகன் பார்வைக்கு இந்த டேட்டாவை நான் முன் வைக்கிறேன். நீங்கள் இந்த டேட்டா வந்து உங்கள் தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். அதனால் வந்து துரைமுருகன் வந்து டேட்டாவை மீறி எதுவும் சொன்னாலும் அதெல்லாம் கண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏமாறக்கூடியவர்கள். ஏன்னா திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதியை விட ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஆன ஆளு மு க ஸ்டாலின் அவர்கள். ரொம்ப நுணுக்கமான ஆளு, ரொம்ப மென்மையாட்டும் கரெக்டாட்டும் துல்லியமாட்டும் சூப்பராக அரசியல் வீதத்தில் இருக்கிறாரு. பேச்சு திறமை எடுப்பு திறமெல்லாம் திமுக தலைவர் கலைஞர் கூட ஒப்பிடும் அளவுக்கு ஸ்டாலின் இல்லைங்கிறது உண்மை. அவரே சொல்ல மாட்டார், யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அரசியல் வீதத்தில் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தாண்டி தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. நான் இதை வந்து தெளிவாக உண்மையாக ஆதாரத்தோட தரவுகளோட தான் சொல்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதற்காக நான் சொல்லவும் இல்லை. பட் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை தன் தந்தையரோட புகழை வந்து குறைச்சி சொல்கிற மாதிரிப்பட்ட இதை அவர் விரும்ப மாட்டார். பட் உண்மை நிலைமை இதுதான், நான் சொல்றதான் உண்மை. அதனால துரைமுருகன் போன்றவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த விஷயத்துல வந்து தனக்கு என்ன அனுகூலம் தனக்கு என்ன கெயின்ங்கறத ஸ்டாலின் பார்ப்பார். இன்னும் சொல்ல போனா 24 எம்பிக்களோட இருக்கக்கூடிய ஸ்டாலின் 30 எம்பிக்கள் திமுகவுக்கு வரணும் தான் மூவ் பண்றாரு. அப்ப பாமக அதை எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? நீங்களே பேசும்போது சொன்னீங்க சேலம் தருமபுரி மாவட்டத்தில் வந்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த இடத்துல திமுக வீக்காக இருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவு அமைந்தால் அப்படி யோசிக்க மாட்டாங்களா? அந்த இடத்துல ரெண்டு தொகுதி தானே சேலம் தருமபுரி, ரெண்டு தொகுதி தானே. பாமக தனிச்சுன்னா அண்ணா திமுக தோக்கடிக்க முடியாத நிலைமை இல்லையா இருப்பாங்கன்னு கணக்கு போடுவாங்க. பாமக அண்ணா திமுகவோட சேர்ந்தா சேலம் தருமபுரியில் அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்கனால பாமக இருக்கணும். நமக்கு என்டிஏக்கு 2 சீட்டு கூடுதலாக வருங்கிற கணக்கை மோடி லாயலிஸ்ட் பண்ணுவாங்க. மோடிக்கு உண்மையாட்டே மற்றவங்க மேலோட விருப்ப வெறுப்பெல்லாம் தூரத்துக்கு போட்டுக்கிட்டு மோடிக்காக உண்மையாலேயே திங்க் பண்ணக்கூடியவங்களும் அப்படி தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சேலம் தருமபுரி உறுதியாக ஜெயித்தரலாம், சிதம்பரத்தில் வாய்ப்பு இருக்குங்கிற அந்த ரியல் ரிப்போர்ட்டை தான் கொடுப்பாங்க. பட் இந்த ரியல் ரிப்போர்ட்டை வந்து எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். அவர் இதை எப்படி எடுத்துக்குவார்? அவர் வந்து பாமகவுக்கு இந்த அளவுக்கு யூட்டிலிட்டி கொடுக்கக்கூடிய பாமகவுக்கு என்ன சீட்டு அவர் கொடுப்பார்? அவர் என்ன அளவுக்கு பாமக ட்ரீட் பண்ணுவார்? அதுதானே இப்போ க்வெஸ்சன். தொடர் தொழில இருக்கக்கூடிய பாமகவை எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி சொல்றீங்க, திமுக கூட்டணி பத்தி சொல்றேன். திமுக கூட்டணிக்கு வந்து இந்த 2 சீட்டுக்காக எவ்வளவு சீட்டு ஆஃபர் பண்ணிட முடியும்? மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் உதயசூரியில் அதிக சீட்டு போட்டியிடணும் நினைக்கக்கூடியவங்க எவ்வளவு சீட்டு ஆஃபர் பண்ணிட முடியும்? அப்படி குறைவாக ஆஃபர் பண்ணக்கூடிய சீட்டுக்கு டாக்டர் ராமதாஸ் சம்மதிப்பாரா? இன்னைக்கு 30 வருஷமா ஒரு அரசியல் சக்தியா நிற்கிறாருன்னு சொன்னா குறைவான சீட்டுக்கு சம்மதிக்காம 2014 திமுகவும் இல்ல அண்ணா திமுகவும் இல்லாத ஒரு கூட்டணியில போய் 4.5% எடுத்து நின்று தானே ராமதாஸ் இன்னைக்கு நிற்கிறாரு. ஒரு சீட்டு ஜெயிக்கலானாலும் அன்புமணியை முன்னிறுத்தி 5.5% ஓட்டு எடுத்து அதை இன்டாக்டா அந்த ஓட்டுக்களை அந்த ஏத்துக்கிட்டவங்க அன்புமணியை ஏத்துக்கிட்டாங்க. நம்ம சொல்றது எல்லாமே உண்மைங்க. பிடிக்கவங்க அதை ஏத்துக்குங்க, பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். சொல்றது உண்மை. பாமக வந்து தமாக மாதிரியோ மதிமுக மாதிரியோ தேமுதிக மாதிரியோ பலகீனம் அடையாம 5.5% எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பொசிஷன் என்ன? அந்த 5.5% எடுத்த முறை 19 கூட்டணி போனாங்க, வாஷ் அவுட்டு, திருமாவளவன் வெற்றி பெறா வந்துட்டாரு. 2021 வடக்கு உள்ள ஓட்டில் தான் தனியாட்சியே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குது. அப்போ அரசியல் களத்தில் பாமகவின் முக்கியத்துவம் என்ன? கம்மியான சீட்டில் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க பாமக, ஆனால் தனித்து நின்னா வெற்றி பெறுவாங்க. நிச்சயமாக வந்து பாமக லாபத்துக்கு எடப்பாடி அரசியல் பண்ணலை, பாமக லாபத்துக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணலை. மு க ஸ்டாலின் அவர்கள் துறைமுருகன் மூலமாக தன்னோட லாபத்துக்கு என்ன நினைப்பாருன்னா, நீங்கள் 2014 தனிச்சு நின்று 4.5% எடுத்தீங்க, 16 தனிச்சு நின்று 5.5% எடுத்தீங்க, இப்போ கூட்டணி அரசியல் வந்து உங்களுக்கு தோத்து போச்சு, அதனால் நீங்கள் தனிச்சு நின்று உங்கள் பலத்தை காணிங்க, அது எங்களுக்கு வந்து நல்லது தான். நீங்கள் அதிமுக நின்னீங்கன்னா எங்களுக்கு சேலம் தருமபுரியில் சிக்கலாக இருக்கும், சட்டமன்ற புள்ளிவரப்படி பார்லிமெண்ட் புள்ளிவரப்படி இல்லை, அதனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட உங்கள் மூலமாக வரக்கூடியவங்கள்ட்ட தனிச்சு நிற்க சொல்லுங்கிறதான் துரைமுருகங்கிட்ட ஸ்டாலின் தனக்கு என்ன நன்மையோ அதுக்கு தக்கனதான் வந்து ஒரு அரசியல் கூட்டணி அரசியலை ஸ்டாலின் பண்ணுவாரே தவிர, இன்னும் சொல்லப்போனால் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மாதிரி அச்சப்பட்டெல்லாம் எந்த ஒரு கூட்டணியும் ஸ்டாலின் இதுவரை போகலை. ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை எங்களோட விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு.